Dear students, 12th standard maths. Chapter number 2, complex number, கலப்பு எண்கள். கலப்பு எண்களை பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் தேவை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அதனால் இந்த வகுப்பில் கலப்பு எண்களை பற்றின ஒரு அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கோம். நம்பர் செட் டெவலப்மெண்ட்டை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்பர் எப்படி படிப்படியாக வளர்ந்ததுன்னு தெரியும். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்னு சொல்லக்கூடிய எண் அப்படிங்கிற கணத்துலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக நாம் ஆர், அதாவது ரியல் நம்பர்ஸ், மெய் எண்கள் அப்படின்ற சொல்கிற கணம் வரைக்கும் உருவாக்கி அதில் நம்மளுடைய கணித கேள்விகள், மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எல்லா மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கும் ஆரில் ஆன்சர் இருக்கா, ஆன்சர் சொல்லிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னா சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமே. நான் உதாரணத்துக்கு ரெண்டு சமன்பாடுகள் எடுத்திருக்கேன், ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஈக்குவேஷன் 1 முதல்ல பாருங்கள். அதில் உங்களை என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் சொல், சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுவீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 அப்படின்னு எழுதுவீங்க, ரூட் ஆஃப் 1னுக்கு ஆன்சர் 1ன்னு சொல்லி எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த எக்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சொன்னோம்ல, அதை வர்க்கப்படுத்தி கொடுத்துருக்கிற சமன்பாடில் பிரதிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 1 - 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ சமன்பாடு 0 = 0 நிறைவு பெறுகிறது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறதான் நம்மளுடைய முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, இப்போ நான் ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதே மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு எழுதினேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் ரூட் ஆஃப் மைனஸ் 1க்கு என்ன ஆன்சர் எழுதுறது, ப்ளஸ் 1ன்னு எழுதுறதா, மைனஸ் 1ன்னு எழுதுறதா, அல்லது வேறு ஏதாவது எழுதுறதா, ப்ளஸ் 1 அல்லைனா மைனஸ் 1 எழுதுறதா வச்சுப்போமே. அப்படி எழுதுனா ப்ளஸ் 1 எழுதியிருந்தாலும் சரி, மைனஸ் 1 எழுதியிருந்தாலும் சரி, அதை வர்க்கப்படுத்தி சமன்பாட்டில் போட்டால் நமக்கு என்ன வரணும், 0 = 0ன்னு வரணும். அப்படி வருதான்னு யோசிச்சு பாருங்கள். எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் 1 எடுத்தாலும் சரி, மைனஸ் 1 எடுத்தாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். அப்போது 1 + 1 = 2 ஆகிடும். அப்போ 2 = 0ன்னு வந்துடும். இது ஒரு முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் ஆகிடுச்சு. அப்போது எக்ஸுக்கு ப்ளஸ் 1னும் ஆன்சர் வராது, மைனஸ் 1னும் ஆன்சர் வராது. அப்போது நம்மளால் என்ன சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டுக்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஆன்சரை நம்மளால் தர முடியல, ரைட்டா? ஸோ அப்போது என்ன முடிவுக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வர்க்கப்படுத்தினா, அதாவது ஸ்கொயர் பண்ணால் ஒரு நெகட்டிவ் ஆன்சரை கொண்டு வர முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸுக்கு நம்ம எந்த மதிப்பை எடுத்துக்கிறோமோ அதை வர்க்கப்படுத்தினா மைனஸ் 1 வர மாதிரி ஒரு இமேஜினரி நம்பரை க்ரியேட் பண்ணிக்கணும், ஒரு கற்பனை எண்ணை உருவாக்கிக்கணும். சரி, அந்த கற்பனை எண்ணை எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நம்ம கொஸ்டினில் என்ன இருந்தது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இருந்துச்சு. அந்த ரூட் ஆஃப் மைனஸ் 1 அப்படிங்கிறத கற்பனை அலகு ஐ, இமேஜினரி யூனிட் ஐன்னு வச்சுப்போம். அப்படி வச்சுக்கிட்டால் ஐ ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் 1 அப்படின்னு ஆகிடும். அப்போது அந்த ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்றது என்ன ஆச்சுன்னா, எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மதிப்பு ஆகிடுச்சு. அப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு அதை கொண்டு போய் பிரதிக்கிட்டோன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. அப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு எக்ஸுன்றதுக்கு ஆன்சர் இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, ப்ளஸ் ஐ இல்லைனா மைனஸ் ஐன்ற ஒரு கற்பனை எண் தான் மதிப்பாக கிடச்சிருக்கு.
அதனால் இந்த ஐ அப்படின்னு சொல்கிற யூனிட்டோட, இந்த ஐன்னு சொல்லக்கூடிய இமேஜினரி யூனிட்டோட நம்ம என்னென்ன நம்பர்லாம் உருவாக்கிக்கிறோமோ அந்த நம்பர்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கற்பனை எண்கள்னு சொல்கிறோம். இந்த கற்பனை எண்களை வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மெய்யெண்களோட சேர்த்து, ரியல் நம்பரோட சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பு எண்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இந்த கலப்பு எண்கள் அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம இப்போ படிச்சுக்க போகிறோம். இந்த சாப்டரை படிக்கணும்னா இந்த எண்கள் வந்து எப்படி படிப்படியாக வளர்ச்சி விட்டுறதுன்றதை ஒரு குயிக்காக ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அந்த நேச்சுரல் நம்பர் சிஸ்டத்தில் என்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்பரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது 0 நம்பர் தேவைப்பட்டுச்சு. அந்த நம்பரையும் சேர்த்து தான் அதை ஹோல் நம்பர் சிஸ்டமாக மாற்றினாங்க. அந்த நம்பரும் பத்தாமல் அதனுடைய நெகட்டிவ் நம்பர்ஸ் +1, +2, +3 மாதிரி -1, -2 நம்பரும் தேவைப்படும் போது அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா இண்டீஜர்ஸ்னு டெவலப் பண்ணோம். இந்த இண்டீஜர்ஸும் பத்தலைன்னு சொல்லும்போது என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸுக்கு தான் சேர்த்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொன்னோம். அந்த ரேஷனல் நம்பரோட திரும்பவும் சில நம்பர்ஸ் √-2, √-3, √-11 இந்த மாதிரி எண்களையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா இர்ரேஷனல் நம்பர் சிஸ்டம். இந்த ரேஷனலோட இர்ரேஷனலையும் சேர்த்து ரியல் நம்பர் சிஸ்டம்னு சொன்னோம். இப்போ ஐன்ற ஒரு யூனிட்டை வச்சு சேர்த்து நம்பர்ஸ்க்காக சொல்கிறோம். அந்த நம்பர்ஸையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்த, பேசிக்காக இருந்த இந்த ஐ அப்படிங்கிறதுனுடைய பவர்ஸை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். இந்த பவர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு செட்டாக பிரித்து கால்குலேட் பண்ணுறேன். முதல்ல 0 ஆரம்பித்து பாசிட்டிவ் பவர்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பார்ப்போம். ஐ பவர் ஜீரோன்னு சொன்னாலே நீங்கள் சொல்லுவீங்க ஒரு நம்பர் பவர் ஜீரோனா ஆன்சர் 1 சொல்லுவீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் தெளிவாக சொல்லிடுவீங்க i0=1. i பவர் ஒன்னுன்றது எதுக்கு சமம்னா ஐக்கு சமம், அதனால் ஐன்னு எழுதியாச்சு. ஐ ஸ்கொயர் போன கணக்குக்கு அந்த கற்பனையன் கண்டுபிடிக்கும் போதே சொன்னால் i2=-1, அதனால் அதுவும் எழுதுறோம். இந்த மூணும் ஈஸியாக முடிச்சுடுவீங்க. i0, i1, i2 ஈஸியாக வந்துருச்சு. இப்போ i³ அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். i³ எப்படி எழுதிக்கலான்னா i²(i)னு எழுதிக்கலாம். i²க்கு -1 சொல்லிட்டோம், அதனால் -1(i)னு ஆயிடுச்சு, அதனால் -i. i⁴க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா i²(i²)னு எழுதிடலாம். அப்போ -1(-1, +1)னு சொல்லிட்டோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலாம். மேற்கொண்டு i⁵ கண்டுபிடிக்கிறதா வச்சுப்போம். i⁵ எப்படி எழுதலாம்னா i⁴(i)னு எழுதலாம். i⁴னா 1, அதனால் 1(i)னா i. ஸோ அப்போ அந்த ஐன்றது எங்கே வந்துச்சுன்னா i⁵(1)ல் இருக்கிற ஆன்சரே வந்துருச்சு. அடுத்தது i⁵(6)ன்னு சொன்னால் -1 வரும். i⁵(7)ன்னு சொன்னால் -i வரும். i⁵(8)ன்னு சொன்னால் திரும்பவும் 1 வரும். அப்போது இங்கே கண்டுபிடிச்ச 1, i, -1, -i திரும்ப திரும்ப எண்களை தொழிக்கிட்டே போகும்போது வருது. அதனால் இப்படியே தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சா அந்த 4 நம்பர் தான் வரும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, ப்ளஸ் நம்பர் எடுத்துக்கிட்ட மாதிரி மைனஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி வரும்? i⁻¹. அதை எப்படி மாற்றி எழுதலாம்? 1/i எழுதிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் i/i² வந்துருச்சு. i²னா -1 தெரியும். அப்போ i/-1 வரும். i/-1 சுருக்கி -i எழுதிடலாம். i⁻²எடுத்துக்கோ. அதை எப்படி எழுதலாம்? 1/i² எழுதலாம். i²னா -1. அப்போ 1/-1. 1/-1 வந்து சுருக்கி -1 எழுதிடலாம். அடுத்தது i⁻³. i⁻³னா 1/i³. i³க்கு ஆன்சர் உனக்கு தெரியும், -i. அதனால் 1/-i எழுதிடலாம். இங்கேயும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ i⁻²னு வந்துருச்சு. i²-1. அப்போ -i² வந்து +1 ஆகிடும். அப்போ i/1 வந்துடும். i/1 தான் ஐன்னு வந்துடுச்சு. இதே மாதிரி தான் i⁻⁴ எழுதுறேன். i⁻⁴ அப்படின்றது வந்து 1/i⁴.
தட் இஸ் ஈக்குவல் டு 1/1 அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஐ பவர் 4 1 தெரியும். அப்போ 1/1 1 ஆயிடுச்சு. ஐ பவர் மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1/i/5. ஐ பவர் 5 ஐ பவர் 4 இன்ட்டு ஐன்னு பிரிச்சிடலாம். ஐ பவர் 4னா 1, அதனால் 1 இன்ட்டு ஐனா ஐ, அப்போ 1/i வந்துடுச்சு. 1/i ஏற்கனவே மேலே ஆன்சர் சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஆன்சர் சொல்லியிருக்கோம் மைனஸ் ஐ. இதே மாதிரி தொடர்ச்சியாக ஐ பவர் மைனஸ் 6 மைனஸ் 7 போடும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் தான் வந்து திரும்பவும் வந்திருக்கு. மைனஸ் ஐ மைனஸ் 1 ப்ளஸ் ஐ ப்ளஸ் 1 திரும்பவும் ஐ திரும்பி ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போது எண்கள் அதாவது ஐயனுடைய அடுக்கு நீங்கள் ப்ளஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி மைனஸில் தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சிட்டே போனாலும் சரி அதுக்கு மொத்தம் எத்தனை ஆன்சர் தான் வருதுன்னா 4 வெவ்வேறான ஆன்சர் தான் வருது. அது என்னென்னலாம் வந்திருக்குன்னா ப்ளஸ் 1 வந்திருக்கு, மைனஸ் 1 வந்திருக்கு, ப்ளஸ் ஐ வந்திருக்கு, மைனஸ் ஐ வந்திருக்கு. இந்த 4 நம்பர் தான் ஐயினுடைய அடுக்கு எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் இந்த 4க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டா, இதை வந்து ஒரு அட்டவணையாக நம்ம போட்டுக்கலாம். இந்த அட்டவணையை நீங்கள் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. இது வந்து கணக்குகளை தீர்க்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ரைட், இந்த அட்டவணையில் எழுதியிருக்கிற செகண்டு ரோல் ஐ பவர் 1, ஐ பவர் 2, ஐ பவர் 3, ஐ பவர் 4 எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த 4த்தினுடைய மதிப்புகளை டோட்டல் பண்ணி பாருங்கள். டோட்டல் பண்ண என்ன வருது, 0 வருது இல்லையா. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், ஐ பவர் மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4 வச்சு எழுதியிருக்கோம் இல்லையா. அதுக்கும் டோட்டல் பாருங்கள், ஆமாம் 0 தானே வருது. அப்போ இதுலேருந்து இன்னொரு முடிவுக்கு வரலாம். என்ன வரலான்னா, ஐ பவர் என் எண்ணுக்கு வந்து தொடர்ச்சியான எண்கள் கண்டினியூஸான நம்பரை கொடுக்கும்போது கொடுத்து 4 எண்களை எடுத்துக்கிட்டு அந்த 4 எண்களினுடைய கூடுதல்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். ரைட்டா, ரைட். அடுத்தது இந்த ஐ பவர் 1, ஐ பவர் 2, ஐ பவர் 3, ஐ பவர் 4க்கு சின்ன நம்பராக இருந்து எடுத்து போட்டுட்டோம். இதுவே பெரிய நம்பராக இருந்தால் எப்படி வந்து கணக்குக்கு மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐயனுடைய அடுக்கு வந்து 1730 அப்படின்றத பயன்படுத்தியிருக்கேன். இந்த 1730 தனியாக எடுத்துக்கோ, ரஃப்ல அதை 4 வகுத்துக்கோ. ஏன் 4 வகுக்க சொல்கிறேன்னா, ஐக்கு இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் வந்துச்சு, 4 வேல்யூஸ் தானே வந்துச்சு. அதனால தான் 4 டிவைட் பண்ணி எழுதுறேன். அப்போ 4 டிவைட் பண்ணால் நமக்கு என்னென்னா ஒரு கோஷன்ட் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு ரிமைண்டரும் கிடைக்கும். அந்த கோஷன்ட் ரிமைண்டரை வச்சு தான் நான் எழுதியிருக்கிறேன். அப்போ ஐ பவர் 1730 நான் எப்படி மாற்றி எழுதியிருக்கேன்னா 4 × 432 + 2 எழுதியிருக்கேன். அந்த 432ன்றது என்னென்னா டிவைட் பண்ணும்போது கிடச்ச கோஷன்ட்டு, அந்த 2ன்றது நான் டிவைட் பண்ணும்போது கிடச்ச ரிமைண்டர். ரைட், இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஐ பவர் 4 × 432 × i/2 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதுலேயும் அந்த ஐ பவர் 4 × 432 இருக்குல்ல, அதை எப்படி எழுதலான்னா ஐ பவர் 4 ஹோல் பவர் 432 எழுதலாம். அப்படி எழுதும்போது ஐ பவர் 4 அப்படிங்கிறதுக்கு அட்டவணையில் நம்ம மனசில் பதிய வச்ச மதிப்பை பயன்படுத்தி என்னென்னு எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 எழுதிடலாம். அதனால் 1 × 432 ஆகிடும். 1 × 432 வந்து 1 தான். அப்போ 1 × i² i² ஆகிடுச்சு. ஐ ஸ்கொயருக்கு அட்டவணையில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மதிப்பு மைனஸ் 1. அதனால் ஐ பவர் 1730 அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். இதை ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவ்வளோ பெரிய நம்பரை 4 டிவைட் பண்ணி அவ்வளோ கோஷன்ட் ரிமைண்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்கணுமா அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோயர் ஸ்டாண்டர்டில் ஒரு ஷார்ட்கட் ஐடியா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 டிவைட் பண்ணுற நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொடுத்துருக்கிற நம்பரில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோ. ரைட்டா, அந்த நம்பர் ப்ளஸ் நம்பராக இருந்தால் ப்ளஸில் 2 டிஜிட்டு, மைனஸில் இருந்தால் மைனஸில் மைனஸ் சைனோடு அந்த 2 டிஜிட் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் 1730 அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ன்றது 30, அதனால் 30 மட்டும் எடுத்துக்கிறேன்.
இந்த தேர்ட்டியை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னென்னு கண்டுபிடி. தேர்ட்டின்னு சொல்லும்போது ஃபோர் செவன்ஸ் ஆர் 28, அப்போ 28 போச்சுன்னா பேலன்ஸ் 2, அப்போ ரிமைண்டர் என்னென்னா 2. அந்த 2வை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். அப்போ ஐ பவர் 1730 டைரெக்டாக நீங்கள் என்னென்னு எழுதிடலாம்னா ஐ ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்படி இந்த ஷார்ட்கட் ஐடியா யூஸ் பண்ணால் ஒரே ஸ்டெப்பில் ஐ ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்னு போட்டுடலாம். இன்னொரு கணக்கு எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸில் சொல்லிட்டீங்க, சப்போஸ் மைனஸ் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் இல்லையா நீங்கள். அதனால் மைனஸ் வச்சு ஒரு நம்பர் எடுத்துருக்கேன், ஐ பவர் -1731. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல 1731 ஃபோரால் டிவைட் பண்ணி கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐ பவரில் அதை எழுதுறேன். எனக்கு இங்கே நம்பர் நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால நான் கண்டுபிடிச்ச அந்த கோஷன்ட் வேல்யூடையும் ரிமைண்டர் வேல்யூடையும் மைனஸை சேர்த்து எழுதுறேன். அதனால் மைனஸ் ஆஃப் 4 × 4 = 32 -3 எழுதியிருக்கேன். அதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா ஐ பவர் 4 ஹோல் டு த பவர் ஆஃப் -432 மாற்றிக்கலாம் இன்ட்டு ஐ பவர் -3. ஐ பவர் 4 1ன்றதுனால அந்த பார்ட்டே 1 ஆயிடுச்சு, அதனால் மீதி ஐ பவர் -3 வந்துடுச்சு. டேபிளில் ஐ பவர் -3க்கு வந்து ஐன்னு படிச்சு சொல்லியிருக்கோம், அதனால் அதை வச்சு ஐன்னு ஆன்சர் எழுதிட்டேன். இங்கேயும் ஷார்ட்கட்டு யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்திங்கன்னா 31, சைன் என்னென்னா மைனஸ், அதனால் -31 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 31 ஃபோரால் டிவைட் பண்ணு, டிவைட் பண்ண என்ன வரும், 7 × 4 = 28, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3. அந்த 3யோட இந்த மைனஸ் சைனை சேர்த்து -3, அதுதான் ஐ பவர் -3 எழுதியிருக்கிறேன். ஐ பவர் -3னா ஐ அப்படின்னு வந்துடும். இப்படி தான் நமக்கு வந்து எந்த எண் அடுக்கு ஐயினுடைய அடுக்கில் எந்த எண் கொடுத்தாலும் நம்மால் அதனுடைய விடையை கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த கான்செப்டை வச்சு எக்ஸசைஸ் 2.1 போடணும். அந்த 2.1ன்றதை அடுத்த பயிற்சி வகுப்பில் நம்ம கற்றுக்கலாம்.